ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி ட்ரேட். நான் உங்கள் சிவாஜி. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய டாடா ஸ்டீல் 4th கேண்டில் 10 மினிட்ஸ் பிரேக் அவுட் சிஸ்டம் எல்லாருக்கும் நல்லபடியாக ஒர்க் ஆகுதுன்னு நம்புகிறேன். எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் அதே போல் சில்வரில் பேக் ஸ்டடி பண்ணி ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து சில்வர் மைக்கு, இது சின்ன குவான்டிட்டி தான். உங்களுக்கு 2000 ருபீஸ் இருந்தால் போதும், 1 lakh ட்ரேட் பண்ணலாம் அது. ஓகேங்களா? இது என்னென்னா 5 o'clock 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் சிஸ்டம். இது 100 ருபீஸ் ஸ்டாப் லாஸ், 200 ருபீஸ் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? என்றைக்கு ரெண்டு சைடுமே ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகுது இல்லைங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டல் லாஸ் வந்து 300 ருபீஸ் லாஸ் ஆகும். ஏன்னா சிங்கிள் குவான்டிட்டி 100 ருபீஸ் லாஸ் ஆகும், ஆப்போசிட் சைடில் டபுள் குவான்டிட்டி பை பண்ணுறதுனால அந்த சைடும் 200 ருபீஸ் லாஸ் ஆகும். என்றைக்கு 300 டோட்டலாக லாஸ் ஆகுதோ அன்றைக்கி ட்ரேடிங் குவைட் பண்ணிக்கோங்க. அகெயின் திரும்பவும் மறுநாள் சேம் அதே மாதிரி 5 o'clock 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் சிஸ்டமில் ஃபாலோ ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் உங்களுக்கு ஆவரேஜ் 20-30% உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட்டில் மந்த் எண்டில் ப்ராஃபிட்டில் காமிக்கும். ஓகேங்களா? கண்டினியூவாக 2-3 days லாஸில் போச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை ஒரு எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஆனால் ரெகுலராக பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்காக இல்லை, பேசிக் ட்ரேடர்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு. ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ணாக்க இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தாகும். ப்ராஃபிட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ராஃபிட் சைடு 100% வெயிட் பண்ணுவோம். 1:1 வந்தோடனே கட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? 1:2 வந்தால் தான் கன்ஃபார்ம் கட் பண்ணும். 1:1 டார்கெட்லேருந்து கம்மி வரது ஸ்டாப் லாஸில் வெயிட் பண்ணி பார்க்குறதெல்லாம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் 100 ருபீஸ்னால் 101 வந்தால் கூட நாட் அக்செப்ட். 100 ருபீஸ் கரெக்டாக கட் பண்ணிடணும் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த சைடு ஆர்டர் ட்ரிகர் ஆகுதோ உங்களுக்கு திரும்ப நான் அப்டேட் பண்ணுறேன். இது பை சைடு ட்ரிகர் ஆகிருக்கு. பை சைடு ட்ரிகர் ஆகிட்டு 1:2 வந்துடுச்சு பாருங்க. இந்த இடத்துல 5 o'clock 10 மினிட்ஸ் கேண்டில் அப்பர் சைடு பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு 1:2 பாருங்கள். அந்த 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 200 பாயிண்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? இது நிறைய பேக் டெஸ்ட் எடுத்துருக்கேன், இப்போ லைவில் உங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன். நீங்களும் ஆனால் என்னென்னா இதில் ப்ராஃபிட் கம்ப்ளீட் புக் பண்ணணும். ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டு பயந்துக்கிட்டு ரிட்டர்ன் வரக்கூடாது. அது கம்ப்ளீட் டார்கெட் ஆச்சு ஆகிறதுலாம் சைலண்ட்டாக இருக்கணும். அவசரப்பட்டு விட்ரா பண்ணிக்கலாம் கூடாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு என்னது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு புது அப்டேட்ஸோட மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.